எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் நம்ம சண்முக பாண்டியன் கேப்டன் விஜயகாந்தோடைய சன், குறிப்பாக வாழும் வள்ளல், நம்ம தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய வள்ளல், தர்ம பிரபு, தர்மபுரி நாயகன் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அவருடைய சன், ரெண்டாவது சன், ரெண்டாவது மகன் நம்ம சண்முக பாண்டியன் வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்தோட சகாப்தம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தார். அந்த படம் வந்து கேஎஸ் ரவிக்குமாருடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் தான் அந்த படம் பண்ணார். ஃபஸ்ட்டு அந்த படத்தை வந்து ரவிக்குமார் தான் பண்ணுறதா இருந்துச்சு, ரவிக்குமார் பண்ண முடியல அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அப்போ ரவிக்குமாரோட அசிஸ்டண்ட் தான் அந்த படத்தை பண்ணார். அவரும் ஒரு சந்தர்ப்பத்தில் பண்ண முடியலங்கிற சூழ்நிலை வரும்போது விஜயகாந்தே அந்த படத்தை டைரக்ட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் போகலை. அடுத்து தமிழன் என்று சொல் அப்படிங்கிற ஒரு படத்தை தொடங்கினாங்க, அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சரியாக அது வேலையே இல்லாமல் அந்த படம் நிற்கிது, அப்படியே மறுபடியும் வரத்துக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதுர வீரன் அப்படின்னு ஒரு படம் வந்து முத்தையாவோட டைரக்ஷனில், இப்போ விருமன் பண்ண முத்தையா இல்லை, இவர் வேறு ஒரு முத்தையா, அவர் வந்து ஒரு ஒளிப்பதிவாளர். ஸோ அவருடைய டைரக்ஷனில் வந்து இந்த படம் வச்சுருந்தாங்க. சமுத்திரகனிலாம் நடிச்சிருப்பார். படம் நல்லா தரமாகவே இருக்கும். மதுரைக்கே உண்டான ஒரு குணத்தோடு அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும். படம் நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். மாரிமுத்து, சமுத்திரகனிக்கெலாம் ஒரு நல்ல கதாபாத்திரம் சொல்லலாம். அந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் போகலை, ஓரளவுக்கு நார்மலாக போச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா படம் இல்லாமல் வந்துட்டு வீட்டில் இருந்தார். ஒரு பெரிய கனவு, நடித்தா இனி ஒரு நல்ல படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட்டிங்கில் இருந்தார். ஸோ சில கதைகள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாம் தேர்ந்தெடுக்கிறத விட சில கதைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கதைக்காக காத்திருக்கிறது எத்தனை வருஷம்னாலும் காத்திருக்கேன். இது வந்து சம்பவம் நிறைய படங்களில் வந்துட்டு நிறைய நடிகர்களில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதையெல்லாம் நம்ம பேச போனோம்னா நம்ம வீடியோக்கு டைம் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு சில கதைகள் வந்துட்டு ஒரு கதாநாயகனை தேர்ந்தெடுக்குது அப்படின்னு எனக்கு அதில் ஒரு நம்பிக்கையில் உடன்பாடு உண்டு. இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேச போகிறோம். இந்த படத்தில் கதைனா வேல ராமமூர்த்தியோட கதை. இவரும் ஒரு நடிகர் தான். இவர் மதையானை கூட்டம் அப்படிங்கிற மாதிரியான படங்களெல்லாம் நடிச்சிருப்பார். குறிப்பாக வந்துட்டு நம்ம மதுரை சார்ந்த கதைகள் எல்லா படத்துலேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இவர் இருப்பார். அந்த தோரணை, அந்த டைலாக் டெலிவரி இதெல்லாம் பார்க்கும்போது தரமாக பண்ணுவார், தரமாக நடிப்பார். அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்தையா விருமன் படத்துடைய இயக்குனர் முத்தையா, அந்த கொம்பன் மாதிரியான படங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவர் நடிச்சிருப்பார். குறிப்பாக சொல்லணும்னா இவருடைய பிராண்ட் அப்படின்னா வந்துட்டு மதையானை கூட்டமும் நம்ம முத்தையாவோட டைரெக்ஷனில் வெளியே வந்த புலிக்குத்தி பாண்டியன் சொல்லலாம். வில்லன் மனுஷன், வில்லனாகவே வெறித்தனமாக பண்ணியிருப்பார். ஸோ அவர் தான் இந்த கதையோட எழுத்தாளர், ரைட்டர். அதாவது என்ன படம் பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா குற்ற பரம்பரை. இந்த படம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சர்ச்சைக்கெல்லாம் உண்டாச்சுன்னு சொல்லலாம். பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்துட்டு ஒரு வேலை பார்த்த கதைன்னு சொல்லி சொல்லலாம். ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாரதி ராஜா இந்த படத்தை, இந்த கதையை படம் பண்ண போகிறேன்னு சொல்லி வந்தார். அப்புறம் நம்ம பாலா வந்தார். பாலாவுக்கும் பாரதி ராஜாவுக்கும் ஒரு கிளாஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது யார் யாரும் பேர் அடிபட்டுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சசிகுமார் இந்த கதையை எடுத்து பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஹீரோவை நடிக்க போகிறது நம்ம சண்முக பாண்டியன். அவரோட கெட்டப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்போ ஒரு டவுட் இருந்தது. ஒரு அவங்க அப்பாவுடைய எனக்கு பிறந்தநாள் விழா சொன்னார், நான் ஒரு வெப்சீரிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இதைத்தான் வந்து வெப்சீரிஸாக பண்ண போகிறதா இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது சசிகுமார் டைரக்ட் பண்ண போகிறாரு, வேல்ராஜ் வந்து இந்த படத்தை தயாரிக்க போகிறார். எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மதுரை பின்னணியான கதை, மதுரையை சேர்ந்த நடிகர்கள் கேப்டனும் சரி, மதுரையை சேர்ந்தவர் சசிகுமாரும் மதுரையை சேர்ந்தவர் தான், வேல்ராஜும் மதுரையை சேர்ந்தவர் தான். ஸோ சரியான காம்பினேஷன். அதேமாதிரி நம்ம வேல ராமமூர்த்தியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கத்துக்காரர் தான் அவரும். ஸோ அதை தான் நான் முதல்ல சொன்னேன். ஒரு மனுஷன் கதையை தேர்ந்தெடுக்கிறத விட ஒரு கதை வந்துட்டு ஒரு கதாநாயகனை தேர்ந்தெடுக்குது அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு உண்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாமே நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாமே மதுரை 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 வரும். இந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா மதுரை கள்ளர்களுடைய வாழ்க்கையால், ஆரம்பகால வாழ்க்கையால், அவர்களுக்கும் வந்துட்டு இல்லை ஆங்கிலேயர்களுக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு படம் பண்ணியிருப்பாங்க. படம் ரொம்பவே ராவாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நாவல் இது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக தன்னுடைய உடம்பெல்லாம் ஏற்றி உடம்பை வெயிட்டெல்லாம் வந்து லாஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் அப்படியே ஃபிட்னஸ் கொண்டுட்டு வந்து லாங் ஹேர்லாம் வளர்த்து தரமாக நிற்கிறப்பில் அந்த கதாபாத்திரத்துக்கு கச்சிதமான ஒரே ஆள் வந்து பார்த்திங்கன்னா சண்முக பாண்டியன் தான். சண்முக பாண்டியனை விட்டால் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு தரமான ஆள் வந்துட்டு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்திய வரைக்குமே கூட பார்த்திங்கன்னா ஆள் இல்லைன்னு சொல்லலாம். அந்த ஹைட்டு, அந்த வெயிட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தரமான கதாபாத்திரம். அந்த குற்ற பரம்பரை கதைக்கு சண்முக பாண்டியன் அப்படியே பிறந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படம் தான், எக்ஸலண்ட்டான தேர்வு. இது வந்து சரியாக செட் ஆகிடுச்சா அப்படிங்கிற அப்டேட் இன்னும் தெரியல. பட் சசிகுமார் டைரக்ட் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. வேல ராமமூர்த்தியோட கதை, வேல்ராஜ் தயாரிக்கிறாரு. இவர் வந்து ஒரு ஒளிப்பதிவாளர், தனுஷுடைய படங்களில் தான் அறிமுகமானார். தனுஷுக்கு நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறாரு. ஒளிப்பதிவும் பண்ணியிருக்கிறாரு, தனுஷை வச்சு டைரக்டும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ விஜயகாந்த், விஜயகாந்த் சன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பக்காவான ஒரு காம்போ. இந்த மாதிரி ஒரு காம்போ வந்துட்டு இனிமே அமையுமா அப்படின்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட நம்ம ட்ரிபிள் ஆரில் வந்துட்டு அந்த மூணு பேர் காம்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ராம் சரண், ஜூனியர் என்டிஆர், எஸ்எஸ் ராஜமௌலி மாதிரி இதுக்குண்டான வேலைகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. அவர் சண்முக பாண்டியன் பொறுத்த வரைக்கும் ரெடி ஆகிட்டார்.
மற்ற வேலைகள்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வெப்சீரிஸ் வெளியே வந்தது அப்படின்னா நிச்சயமாக ஒரு பெரிய பேர் கிடைக்கும்னு சொல்லலாம். நம்ம சசிகுமாராக இருக்கட்டும், இல்லை வேலராமமூர்த்தியாக இருக்கட்டும், நம்ம சண்முக பாண்டியனாக இருக்கட்டும், அவர் தயாரிப்பாளர் வேல்ராஜ், இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக வந்துட்டு இவங்களோட லைஃப் லாங் இவங்க கரியரில் அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுக்கு கருத்து இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.